இன்னைக்கு நாம் பேசுகிறோமே குடியுரிமை திருத்த சட்டம், அண்டை நாடுகளிலிருந்து ஆட்கள் இங்கு வரலாமா என்பதை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா என்ற சட்டம், இந்த சட்டத்தை விவேகானந்தர் 1893 பேசுகிறார். குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி விவேகானந்தர் 1893 பேசுகிறார். என்ன சொல்றார்? I am proud to belong to a nation which has sheltered மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கும் தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். என்னைக்கு 1800 இறுதியில் சொல்றார் அவர். அன்னைக்கு அவர் வந்து இஸ்ரேலிஸ்டையும் ஜொராஸ்டியஸையும் மேற்கோள் காட்டார். எந்த ஆண்டு இஸ்ரேலியர்கள் துரத்தப்பட்டார்களோ அந்த ஆண்டே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். அப்புறம் பெரியாளா வருவானான்னு இன்னைக்கு மாதிரி வேர்ல்டுல தாதா வாயிட்டான் இஸ்ரேல், அப்ப நம்ம கூட பழக்கம் வச்சுக்கோக்கில்ல. அவர்கள் அனாதைகளாக துரத்தப்பட்ட போது அன்றே அடைக்கலம் கொடுத்த நாடு இந்தியான்னு சொல்றாரு. மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். சகிப்புத்தன்மை என்பது எங்களுக்கு பேச்சல்ல, மத ஒற்றுமை என்பது எங்களுக்கு வார்த்தை அல்ல, வேர்ல்ட் அக்செப்டன்ஸ் உலகத்தை ஏற்றுக்கொள்வது என்பது எங்களுக்கு வெற்றி ஜாலம் அல்ல. இது அத்தனையும் நடைமுறையில் செய்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம்னு சொல்றார். உதாரணத்தோடு சொல்ல இஸ்ரேலின் ஜெரோசலம் மேற்கோள் காட்டி சொல்கிறார். அதுக்கு அப்புறம் தான் அந்த இறையியல் தத்துவம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. 4 நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன். As the different streams having their sources in different paths which men take through different tendencies various though they appear crooked or straight all lead to thee. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டே வரேன். எங்க ஊர்ல எல்லாருமே அந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகத்தின் பொருள் இவ்வளவுதான். விவேகானந்தர் சொல்கிறார் சிக்காகோல், அந்த ஸ்லோகத்தின் பொருள் இவ்வளவுதான், அந்த மந்திரத்தின் சொல் அர்த்தம் இவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு பக்கம் சாமி கும்பிடு, ஆளுக்கு ஒரு திசையில பயணம் செய், ஆளுக்கு ஒரு இலக்கை நோக்கி போ. ஆளுக்கு ஒரு இலக்கை நோக்கி போவா என்னங்க ஆகும்? நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். அவர் சொல்றார், எந்த இலக்கை நோக்கி போனாலும் என்னையே அடைவாய். நீ எந்த திசையில போ, மேற்கு நோக்கி தொழுகு, வடக்கு நோக்கி தொழு, தெற்கு நோக்கி தொழு, கிழக்கு நோக்கி தொழு, எந்த பக்கம் தொழு, என்னைத்தான் அடைவன். இது எங்களுடைய சுலோகம்னு விவேகானந்தர் சொல்றார். இதுக்கு மேற்கோளா நாங்கள் சொல்ற சுலோகம் மட்டுமில்ல, கீதையில கண்ணன் சொன்னது அப்படின்னு சொல்றார். Whom so ever comes to me through what so ever form I reach him. சார் கற்பனை பண்ண முடியுமா? யார் யாரெல்லாம் என்னை நோக்கி வர முயற்சிக்கிறார்களோ, எந்தெந்த விதத்தில்லாம் என்னை அடைய முயற்சிக்கிறார்களோ, அவர்கள் என்னை அடைவார்கள் தானே சொல்லணும். ஐ ரீச் ஹிம், என்னுடைய இறைவன் என்னை தேடி நீ வந்தா போதும், நான் வந்துடுறேன் வாண்டேன். அப்படிப்பட்ட இறைவன் என்னுடையவன். கீதையில கண்ணுடைய ஸ்லோகத்தை சொல்றார், Whose ever comes to me through whatsoever form I reach him. He reaches me இல்ல, I reach him. All paths lead to me. அந்த திசையை நீங்க எந்த பக்கம் போங்க, ஒரே குழப்பமான பாதையா இருக்கும். வலது இடது தெரியாது, கிழக்கு மேற்கு தெரியாது, எந்த பக்கம் போனாலும் கடைசியில நீ என்னிடமே வந்தாவணும், நான் வந்துருவேன் வந்துட்டேன்னா. அப்பேற்பட்ட மதம் கீதையை மேற்கோள் காட்டி சொல்றாரு. அப்புறம் அந்த கடைசியில பார்த்துப்பீங்க, இந்த இதற்கு பிறகு இந்த இடத்துல அவர் 1800 சொல்றாரு பாருங்க. இந்த காலையில இந்த நிகழ்ச்சி துவங்கும் போது ஒரு மணி அடிச்சது இல்லையா, அந்த மணி வந்து மத சகிப்புத்தன்மை அற்ற போக்குக்கு, ஃபெனடிசிசம், ஒரே போக்கா போறது, பிடிச்சதுக்கு மூணு கால் நிக்கிறது, இந்த மாதிரியான சிந்தனைக்கு, சகிப்புத்தன்மையற்ற சிந்தனைக்கு சாவு மணியா இந்த பெல் இருக்கட்டும் சொல்லி சொல்றாரு. 4 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்துட்டார் நண்பர்கள். ஒட்டுமொத்த சிக்காகோ, ஒட்டுமொத்த அமெரிக்கா ஆடி போயிருச்சு. என்ன நடந்ததுன்னு யாருக்கும் புரியல. இப்ப நான் வந்து சொன்ன மாதிரி சாமிகள் சொன்னாங்கன்னா 4 நாளைக்கு டீகோட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வரியும். அவ்வளவு ஆழமா செறிவு மிக்க சபை, அந்த சபை வந்து படித்தவர்கள் வந்த சபை. அந்த இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி, நெத்திலேயே ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு பேச உட்கார்ந்துட்டேன். அந்த தீட்சண்யம், அந்த தீர்க்கம் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதை விட அதிகமாக இன்னைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு விவேகானந்தர் இந்த நாட்டையும் இந்த மதத்தையும் இதனுடைய கீர்த்தியையும் உலகம் முழுக்க சொல்லுவேன் என்று இந்தியாவிலிருந்து கிளம்பினார். இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளேயே இந்துக்களுக்கும் இந்தியர்களுக்கும் மனிதர்களுக்கும் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல விஷயத்தையும்
இந்த மதத்தின் பெருமையும் கீர்த்தியையும் சகிப்புத்தன்மையும் அமைதியையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் நமக்கு நாமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து நிற்கிறது. போகிற இடமெல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய முயற்சி, அவமதிக்கிற முயற்சி, கொஞ்சம் கூட ஆழமான ஆர்வம் இல்லாமல், பற்று இல்லாமல், படிப்பு இல்லாமல், வெறுமனே இந்த மதத்தை கேள்வி பேசக்கூடிய தன்மை. என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டாரு, மதுரையில் நான் வேலை பார்த்துட்டு இருந்த போது, என்னுடைய கடவுள் இந்த ஆண்டு பிறந்தார், அவருடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், உன்னுடைய கடவுளுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியுமான்னு கேட்டார். என்றதான் கேட்டார். இந்த கேள்வியை என்னுடைய நண்பர்கள் பல பேர்த்த கேட்டிருந்தார். அவங்க எல்லாம் டென்ஷன் ஆகி இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விக்கு குதர்க்கமாக பதில் சொல்ற ஒருத்தன் இருக்கான் பாண்டியன், அவனை கூட்ட சொல்லி என்னை கூட்டு போனாங்க. அதே கேள்வி என்கிட்ட கேட்டான், என்னுடைய மதம், என்னுடைய தலைவர், என்னுடைய தெய்வம் என்று பிறந்தார் என்று எனக்கு தெரியும், உன்னுடைய சாமி என்று பிறந்தார் உனக்கு தெரியுமா அப்படின்னு. நான், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. எங்கள் சாமி எப்போ பிறந்தானு தெரியாது பார்த்தியா, மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. ஆமாம், மாட்டிக்கிட்டேன். நான் பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஆ, சொல்லு, கேளு. நீ எப்போ பிறந்த அப்படின்னேன். 1975. சூப்பர். உங்கள் அப்பா எப்போ பிறந்தார்? 1934. சூப்பர். உங்கள் தாத்தா எப்போ பிறந்தாருன்னு. அவர் எப்பயோ சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்தான்னு சொன்னாங்க. சரி, உங்கள் தாத்தாவோட தாத்தா எப்போ பிறந்தார் அப்படின்னு. அது எனக்கு தெரியாது. தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா எப்போ பிறந்தார் முழிச்சான். அந்த தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா தான்டா எங்கள் தாத்தா அப்படின்னு. அவர் தான்டா நம்மளுக்கு. இவள் என்று பிறந்தால் என்று உணர முடியாத இயல்பனலாம் எங்கள் தாய் அப்படின்னா பாரதி. 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புட ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள். எல்லோரும் பிளவை பார்க்கிறார்கள், அந்த பிளவுக்குள் ஒற்றுமையை பார்க்கிறது இந்து மதம், அந்த பிளவுக்குள் ஒற்றுமையை பார்க்கிறது ராமகிருஷ்ண மடம், அந்த பிளவுக்குள் ஒற்றுமையை பார்க்கிறது விவேகானந்தர் கேந்திரம். முழுக்க 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 சுனாமியின் போதும், வெள்ளத்தின் போதும், யார் யார் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு நிறைய படங்கள் வந்துடும், நிறைய ஆதாரங்கள் வெளியாயிரும். இந்த ராமகிருஷ்ண மடம் செய்த சேவையை அந்த மக்கள் அறிவார்கள். எந்த போட்டோவும் வராது, எந்த பேப்பர்லையும் வராது, அந்த மக்கள் அறிவார்கள். இவர்களாக வந்து செய்த உதவி. சாமியார்லாம் வருவாங்களா, துறவிகள்லாம் பேசுவாங்களா, இவர்கள்லாம் நம்மளை தொடுவார்களா என்று அஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இடத்துல தானாக முன் வந்து நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரந்த தன்மையை மதங்களை தாண்டி, மொழிகளை தாண்டி, உணர்வுகளை தாண்டி, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதை நிரூபிப்பதற்காக, எல்லோருடைய மதமும் சரி என்று புரிந்து கொள்வதற்காக, எல்லோருடைய பாதையும் ஒன்று என்று புரிந்து கொள்வதற்காக, இவ்வளவு சகிப்புத்தன்மையோடு எத்தனை ஆண்டுகளமாக அடிமைப்பட்டு கிடந்த தேசம் இது. 1000 ஆண்டுகளுக்கு மேல இன்னைக்கும் நம்முடைய அரசியல்ல கட்சியுடைய தலைவரை நம்முடைய தலைவர்னு சொல்றோம். நமக்கு எப்ப ஒரு தலைவனானு தெரியல. ஓட்டு கேட்கும் போது உங்கள் காலுக்கு செருப்பா இருப்பேன், ஏழைகளின் பங்காளனார் வந்து இறங்கும் போது பெரிய ஸ்காப்பியோ வந்து இறங்குறார். ஏழை பங்காளி எப்படி இவ்வளவு பெரிய ஸ்காப்பியோ வேணாம்னு தெரியல. அரசியல்வாதிகள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. முதல்ல ஒன்னு சொல்றாங்க, பின்னாடி ஒன்று சொல்றாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பிளந்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை பேர் நமக்கு தலைவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களை பார்ப்பதே அரிதான விஷயமாக, தேர்தலுக்கு முன்னால் நம்முடைய தெருவில் நிற்பாங்க, தேர்தலுக்கு பிறகு நாம தெருவில் நிற்போம். எல்லா கட்சியுமே அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பு உணர்வோட, எல்லாரும் ஒன்று, எல்லாரும் ஒன்று, எல்லாரும் ஒன்று, நீ ஏத்துக்கோ ஏத்துக்காம போ, சத்தம் காட்டாமல் என்னுடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பேன், வரலாற்றில் அது சாதனையாக பதிவாகும்னு அவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த மடம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. துறவிகளோட பணி கற்பனை பண்ணக்கூடியதா? வீடை விட்டு, வாசலை விட்டு, மொழி தெரியாத இடங்களில் வந்து அன்பு மட்டுமே மொழியாக இருக்கும் போது, நல்லது செய்வது மட்டுமே கடமையாக இருக்கும் போது அவர்களுக்கு வேறு எந்த தேவையும் இருக்கிறது இல்லை. அதை இது போன்ற மகத்தான துறவிகள் இந்த மடங்கள் மூலமாக சாத்தியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துக்கு தலைமை நாடாக இந்தியா ஆக முடியுமானால் இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் முடியும். இது இந்து மத உணர்வோடு நான் சொல்லக்கொள்ளவில்லை. இந்து மதத்துக்கு நான் இந்து மதத்தில் பிறந்தேங்கிறக்காக சொல்ல, இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை. சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு சொன்னவே நம்மாள்,
வசுதேவம் குடும்பகன்னு சொன்னவன் நம்மாள், யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்னவன் நம்மாள். உலகத்துல ஒருத்தன் சொன்னது இல்ல. இந்தியர்கள் சொல்லிருக்கான், தமிழ்ல சொல்லியிருக்கான், சமஸ்கிருதம் சொல்லியிருக்கான், வடக்கே தான் சொல்லிருக்கான், தெற்கே தான் சொல்லியிருக்கான், யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாரையும் சொந்தம் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் தெக்க போனீங்கன்னா முஸ்லீம்களை மாமா மச்சான்னு சொல்ற பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள ரெண்டே வார்த்தை தான். கிறிஸ்தவருடைய சர்ச்சுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு வேளாங்கண்ணி சர்ச்சும் நாகூர் தர்காவும் கிறிஸ்தவர்களால் முஸ்லீம்களால் நிரம்பி இருப்பதை விட அதிகமாக இந்துக்களால் நிரம்பி இருக்கிறது. அப்பேற்பட்ட சகிப்புத்தன்மை, அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அப்படியே நான் ஏத்துக்கிறேன், எனக்கு எந்த மாறுபாடும் கிடையாது, அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அதுதான் நமக்கு காலகாலமா சொல்லிட்டு வந்திருக்காங்க. வைய தலைமை கோள் அப்படின்னா கண்ணு முன்னாடி பார்க்க போறோம், என்ன 5 வருஷம் அல்லது 8 வருஷம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்தியா என்ன சொல்கிறது என்று காத்திருக்க போகிறது. ஒட்டுமொத்த உலகமும் விவேகானந்தர் கண்ட கனவு, அவர் போட்ட விதை நடைமுறையில் கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். ஹார்ட்லி ஒரு 5 to 8 years ஆல்ரெடி தாதாவா ஆயாச்சு. ஆல்ரெடி ட்ரம்ப் ஓட்டு கேட்டு இங்க வர்றாரு தெரியுமா, ட்ரம்ப் ஓட்டு கேட்டு இங்க வர்றாரு, குஜராத்துக்கு வர்றாரு. இங்கே சொன்னா அங்க ஓட்டு விழுந்துரும்னு அவருக்கு தெரியுது, அப்படி நிக்கிறார். இது இது எப்படி சாத்தியம்? ஒரு பெரிய நாடுங்கிறனாலயா, சைஸ்னாலயா, வல்லரசு ஆயிட்டமா, பட்ஜெட்ல வந்து சர்ப்ளஸ் மணி வந்துருச்சா, நிறைய லாபம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இன்னமும் துண்டு போட்ட பட்ஜெட் தான் போட்டிருக்கோம், மாநிலமா இருந்தாச்சு மத்திய அரசா இருந்தாச்சு. ஆனால் இந்த தேசத்தை வழி நடத்துவது பணம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, பட்ஜெட் அல்ல, இந்த சகிப்புத்தன்மை. நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாடம் இந்தியாவுடைய ஆன்ம ஒளி, இந்த ரத்தத்துல ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு ஆன்ம ஒளி இந்த நாட்டை அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டு. உலக நாடுகள்ல போனா இந்தியர்களுக்கான மரியாதை என்ன? எழுமைக்கும் ஏமா படைத்து நான் வள்ளுவேன், 7 தலைமுறைக்கு அந்த ஞானம் இருக்கும்டா அப்படின்னா சும்மா இந்த மண்ணுல பிறந்தாலே அவ்வளவு. உலக நாடுகள்ல எவ்வளவு வெள்ளையர்கள் பதறி பதறி வர்றான் இந்தியாவுக்கு, என்னடா நடந்துச்சு, என்னடா இந்த ஊர்ல, இந்த பக்கம் காசின்றான், அந்த பக்கம் ராமேஸ்வரன்றான், இந்த பக்கம் நகரேசு காஞ்சின்றான், எந்த ஊரை கேட்டாலும் புண்ணிய ஊருன்றா. ஊரை கேட்டால இந்த தேசமே புண்ணிய தேசம். இந்த தேசத்துல ஒவ்வொரு அடி மண்ணும் புண்ணியம், ஒவ்வொரு அடி பூரா திவ்ய தேசம் எல்லா இடமும். நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தேன் சார், 200 வருஷம் பில்டிங் காட்டுறான், திஸ் இஸ் 200 இயர்ஸ் ஓல்டு அப்படின்றான். எங்க ஊர்ல 2000 வருஷம் கட்டணம் சும்மா கிடைக்கடா, ஓரமா கிடைக்கடா, 200 இயர்ஸ் ஓல்டா. நமக்கு நம்முடைய பெருமையை சொல்லி தரவில்லை. எல்லோரும் இந்த மதத்தையும் இந்த நாட்டையும் இழிவுபடுத்தும் போது ஓஹோ அப்படித்தான் இருக்குமோ என்று நாம் தலை குனிந்து கொண்டே வருகிறோம், பதில் தேடுவதில்லை. இந்த மதத்தை போல கீர்த்தி மிக்க மதம் பார்க்க முடியாது, இந்த தேசத்தை போல சக்தி மிக்க தேசம் பார்க்க முடியாது. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள சொல்லக்கூடிய தேசம் இது. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 20% பேர் இந்துக்கள் அல்ல, 20% பேர், 100 பேர்ல 20 பேர் இந்துக்கள் அல்ல. மத கலவரம் நடக்கிறதா? பல வெளிநாடுகளில் ஒரே மதத்துக்குள்ளேயே கொலை வெறி தாக்குதல் நடக்கிறது. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள யார் சொல்லி கொடுத்திருக்கிறார்? அவனவன் அப்படி அப்படியே இரு, நீ டர்பன் கட்டிக்கோ, நீ குல்லா போட்டுக்கோ, ஒரு பிரச்சனை இல்லை. எல்லோரையும் அவராக அவர்களை பார்த்துக் கொள்ளும் தன்மை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எவ்வளவு உணர்வு இருந்திருக்கும், அதை ஒரே ஒரு காளி கோயில வச்சுட்டு இருக்கார், தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி சேர்த்து வச்சுட்டு இருக்கார். ஒரு பையன் ஓடி வர்றான் நரேந்திரன், சிக்கிட்டாண்டா என்னுடைய ஆள்னு அத்தனை அன்பையும் கூட்டுறார். ஒரு டச், ஒரு கால் விரல் படுகிறது கடவுளை பார்க்கிறார் நரேந்திரன். எங்க எவ்வளவு பெரிய சக்தி இந்த பவர் டிரான்ஸ்பர்மேஷன்ங்கிறது மேஜிக்கா? எவ்வளவு வருஷம் தபசுடைய நீட்சி அது, ஒரே ஒரு டச் அது பறக்கிறது உலகமெல்லாம் ஒரு ஒளி. கன்னியாகுமரியில் உட்கார்ந்துருக்கிறார் சார், இந்தியா முழுக்க பயணிக்கிறார் சார், உலகம் முழுக்க பயணிக்கிறார் சார். எப்படி எல்லா இடத்துலையும் வரவேற்பு கிடைக்க முடியும்? எப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ஆகாவோ சொல்லிட்டே இருக்க முடியும்? அவ்வளவு தேஜஸ் ஒருத்தருக்கு எப்படி இருக்க முடியும்? பல நாள் பட்டினி, துறவி, மொட்டை, காவி சட்டை, சும்மா சுத்திட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்தா எப்படி நடுங்கிறான்? திரு ரஜினிகாந்த் அவருடைய வீட்டில் ஒரு வாசகம் பார்த்தேன், வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே இடது பக்கம் அந்த வசிச்சிருக்காங்க ஒரு வாசகம். அசாத்தியமான செயல்களை நீ செய்ய முயற்சிக்கலாம், பல அசாத்தியமான செயல்களை நீ செய்ய முயற்சிக்கும் போது நீ தனிமைப்படுத்தப்படலாம், தனித்து விடப்படலாம்,
உனக்காதரவாக யாருமே இல்லை என்ற அச்சமேலலாம். நீ எடுத்த பணி ஆன்ம பலம் கொண்டதாக இருந்தால், நீ எடுத்த பணி இந்த நாட்டுக்கான நன்மைக்குரியதாக இருந்தால், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆத்மாக்கள் உனக்கு பின்னால் நிற்கும். அந்த வரி சொல்லு, ஆத்மாக்கள் உனக்கு பின்னால் நிற்கும். நீ தனியா நிற்ப, பார்க்கறதுக்கு தனிமைப்படுத்தப்பட்டது போல தெரியும். உலகம் உணர்ந்து கொள்ளும் அது தனிமைப்படுத்தப்பட்டதல்ல, தனித்துவம் என்று தெரியும். அப்பேற்பட்ட ஆன்ம பலம், ஒரே ஒரு ஆள். மதமாற்றமும் இழிவுபடுத்துதலும், மதம் என்பது வெறி என்றும் இந்து மதத்துக்குள்ளே பலர் நினைத்துக் கொண்டிருந்த போது, என்னுடைய மதத்தைச் சேர்ந்த பலர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும் போது அவர்களிடம் மதத்தை போதிப்பது அராஜகம்னு சொல்றார். அத மாதிரி பெரிய தப்பு எதுவும் கிடையாது. பசிதான் முதல்ல தீர்க்க வேண்டியது, மதம் அல்லன்ற. யார் சார் சொல்லிக் கொடுப்பா? அது மாதிரி ஏழ்மையை ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கணும், பாகுபாட ஒழிக்கணும். அப்ப நிதானம் வரும், அப்ப அறிவு வரும், அப்ப தேடல் வரும். அப்ப சொல்லணும் அவன்கிட்ட மதத்தை பத்தி. எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு எளிமையா பிரிச்சு சாதாரணமா சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட மதத்தைச் சேர்ந்தவன் என்ற முறையிலும், அப்பேற்பட்ட நாட்டைச் சேர்ந்தவன் என்ற முறையிலும் பிறந்ததற்கே பெருமைப்படுகிறேன். உங்கள் அத்தனையும் சிந்தித்ததற்கு மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.